ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பத்து தல படத்தோட ரிவ்யூ பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தில் எஸ்டிஆர், கௌதம் கார்த்திக், கௌதம் வாசுதேவ மேனன், பிரியா பவானி சங்கர், சந்தோஷ் பிரதாப்னு நிறைய ஆக்டர்ஸ் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை ஓப்ளி என் கிருஷ்ணா வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஏஆர் ரஹ்மான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. அப்புறம் பேங்க் ரோல் வந்து ஸ்டுடியோக்கிரியும் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து கனடாவில் சிவராஜ்குமாரும் ஸ்ரீமுருளியும் நடித்த மஃப்டி படத்தோட அஃபிஷியல் தமிழ் ரிமேக் தான். ஸோ ரெண்டு படத்தோட ஸ்டோரியும் சேம் தான். பட் ஸ்க்ரீன் பிளே வந்து மஃப்டியை விட பத்து தலைக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்டோரி என்னென்னா, ஒரு லோக்கல் டான் வந்து சரியான ஒரு கேண்டிடேட்டை தேர்ந்தெடுத்து சிஎம் போஸ்ட்டில் உட்கார வைக்கிறாரு. ஆனால் அந்த கேண்டிடேட் வந்து தப்பு பண்ணுறதுனால அந்த லோக்கல் டான் வந்து அந்த சிஎம்மை போடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வேற ஒரு ஆளை சிஎம் போஸ்ட்டில் உட்கார வைக்கிறாரு. இதை படிக்காமல் இருக்கிற டெப்டி சிஎம் வந்து அந்த லோக்கல் டானை காலி பண்ணோம்னு ஒரு சீக்ரெட் டீமை வந்து ஃபார்ம் பண்ணுறாரு. அந்த டீமில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் வந்து அந்த டான் கேங்கில் ஒரு மஃப்டியாட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஆஃபீஸர் லோக்கல் டானை அரெஸ்ட் பண்ணுறாரா, அதுதான் படத்தோட மெயின் ஸ்கிரிப்டு. அந்த மஃப்டி படத்தில் சிவராஜ்குமார் வந்து ஒரு லோக்கல் டானாகவும் அப்புறம் ஸ்ரீமுரளி வந்து ஒரு மஃப்டியாகவும் நடிச்சிருப்பாங்க. இந்த மஃப்டி படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில் சிவராஜ்குமார் வரக்கூடிய என்ட்ரன்ஸ் சீனை தவிர வேறு எந்த சீனுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஏன்னா ஸ்ரீமுரளி வந்து ஒரு மஃப்டியாக இருக்கிறத ஃபஸ்ட்டே ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால படம் வந்து ஸ்லோவாகவே இருக்கும். பட் ஆனால் இந்த பத்து தலையில் நிறைய ஆக்டர்ஸோட சீன்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்படி தெலுங்கு ஒக்கோடு படத்தை தமிழில் ரீமேக் பண்ணி ஒரு பிளாக் பஸ்டரை கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த மஃப்டி படத்தை தமிழில் சூப்பராக ரீமேக் பண்ணியிருக்காங்க. ஸோ பத்து தலையில் எஸ்டிஆர் வந்து ஒரு லோக்கல் டானாக நடிச்சிருப்பார். இதில் அவரோட நேம் வந்து ஏஜிஆர். அப்புறம் கௌதம் கார்த்திக் வந்து அந்த மஃப்டி ரோலில் ப்ளே பண்ணியிருப்பார். அந்த படத்தில் உள்ள ஹீரோயினை ஜஸ்டின் இன்ட்ரோ கொடுத்து வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களால படத்துக்கு எந்த ஒரு யூஸும் இருக்காது. பட் ஆனால் அந்த பத்து தலையில் ஹீரோயின் பிரியா பவனி சங்கருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சிஎம் ரோலில் சந்தோஷ் பிரதாப்பும் அப்புறம் டெப்டி சிஎம் ரோலில் ஜிவிஎம்மும் நடிச்சிருக்காரு. அப்புறம் இந்த படம் வந்து கன்னியாகுமரி சைடில் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. படத்தோட ஃபஸ்ட் ஆஃபில் சிஎம்மோட மீட்டிங் வந்து நடக்குது. அங்கே டெப்டி சிஎம்மும் வராரு. அந்த சிஎம் வந்து ஃபாரினர்ஸ் கூட பிஸ்னஸில் சேர்ந்து இலவச தடுப்பூசி திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் அந்த திட்டத்தால் மக்கள் வந்து பாதிப்படைகிறாங்க. இதை பற்றி தான் அந்த மீட்டிங்கில் பேசுவார். ஸோ இதனால் ஏஜிஆர் வந்து அந்த சிஎம்மை போட்டுட்டு வேற ஒரு ஆளை சிஎம்மாக உட்கார வைக்கிறாரு. அப்புறம் அந்த புது சிஎம் வந்து ஏஜிஆர் ஆனபடி நல்லது செய்வார். அப்புறம் டெப்டி சிஎம் வந்து ஏஜிஆரை காலி பண்ணுறதுக்கு ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணுவார். அந்த டீமில் இருந்து ஏஜிஆர் கேங்கில் கௌதம் கார்த்திக் வந்து ஒரு மஃப்டியாட்டு போவார். அப்புறம் ஏஜிஆரை பற்றி கௌதம் கார்த்திக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிட்ருப்பார். ஹீரோயின் பிரியா பவானி சங்கர் வந்து ஒரு தாசில்தாராக நடிச்சிருப்பாங்க. அவங்களும் ஏஜிஆருக்கு அகேன்ஸ்டாக இருப்பாங்க. அப்புறம் கௌதம் கார்த்திக் வந்து கன்னியாகுமரிக்கு வரும்போது ஹீரோயினை பார்ப்பார். ஆனால் அதுக்கு முன்னாடியே ரெண்டு பேரும் காலேஜில் லவ் பண்ணி பிரேக்கப் பண்ணியிருப்பாங்க. ஸோ திரும்பவும் ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த ஊர் மக்கள் வந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. என்ன போராட்டம்னா, ஏஜிஆர் வந்து மணலை கடத்தி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு, அதனால இது வந்து வறண்ட பூமியாக மாறிட்டுருக்குன்னு போராட்டம் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமிங்கில் ஏஜிஆரோட என்ட்ரி வந்து வருது. அதுதான் இன்டர்வல். அப்புறம் பை எலெக்ஷன் வந்து நடக்குது. ஸோ ஏஜிஆருக்கு அகேன்ஸ்டாக ஒரு கேண்டிடேட்டாக நிற்க வைக்கணும்னு டெப்டி சிஎம்மும் அப்புறம் அந்த ஊர் மக்களும் முடிவு பண்ணுறாங்க. ஆனால் யாருமே ஏஜிஆருக்கு பயந்து வராததுனால ஹீரோயின் பிரியா பவானி சங்கர் வந்து அந்த எலெக்ஷனில் நிற்கிறாங்க. ஆனால் அதில் தோற்று போயிடுறாங்க. அப்புறம் டெப்டி சிஎம் வந்து ஏஜிஆரை பழி வாங்கணும்னு வெயிட் பண்ணிகிட்ருப்பார். இன்னொரு ட்ராக்கில் ஏஜிஆர் தங்கச்சி வந்து ஏஜிஆர்கிட்ட பேச மாட்டாங்க. ஏன்னா ஏஜிஆர் கொண்ட சிஎம் வந்து அவர் தங்கச்சியோட ஹஸ்பண்டு தான். ஸோ ஏஜிஆர் வந்து அவரை கொன்னதுனால அவர் தங்கச்சி வந்து ஏஜிஆர்கிட்ட பேச மாட்டாங்க. அப்புறம் கடைசியில் கௌதம் கார்த்திக் வந்து ரெண்டு பேரும் பேச வச்சுருவாங்க. ஏஜிஆர் வந்து மணலை கடத்தி பிஸ்னஸ் பண்ண காசை அவரோட ட்ரஸ்ட்டுக்கு தான் கொடுப்பாரு. இதை தெரிஞ்சுக்கிட்டு ஏஜிஆர்கிட்ட மக்கள் எல்லோரும் மன்னிப்பு கேட்பாங்க. அப்புறம் ஒரு ட்விஸ்ட்டு வந்து நடக்குது. ஏஜிஆர் வந்து கௌதம் கார்த்திக்கிட்ட, நீ மஃப்டியில் வந்த போலீஸ் தானே, என்னை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் இப்போ உனக்கு கிடச்சதில்ல, நீ யாருன்னு எனக்கு ஃபஸ்ட்டே தெரியணும்னு கேட்பாரு. அந்த இடத்துல ஜிவிஎம் வந்து ஒரு கன் ஷாட் பண்ணுறாரு. அப்புறம் ஏஜிஆருக்கும் ஜிவிஎம்க்கும் ஒரு சூப்பர் ஃபைட் சீக்வன்ஸ் வந்து நடக்குது. ஆனால் இந்த ஃபைட் சீன் வந்து மஃப்டியில் அந்தளவுக்கு பெருசாக இருக்காது. கடைசியில் ஜிவிஎம்மை
ஏஜிஆர் வந்து கொல்றாரு, அப்புறம் ஏஜிஆர் வந்து அரெஸ்ட் ஆகிறாங்க. நெக்ஸ்ட்டு கௌதம் கார்த்திக் வந்து ஏஜிஆரை ரிலீஸ் பண்ண சொல்கிறாரு, அப்புறம் ஏஜிஆர் வந்து ரிலீஸ் ஆகுறாங்க. அதோடி செகண்ட் ஹாஃப் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ படம் வந்து நல்ல ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா தான். மஃப்டியை விட நிறைய எக்ஸ்ட்ரா எலமெண்ட்ஸ் வந்து இந்த பத்து தலையில் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பிஜிஎம் ஸ்கோரை ஏஆர் ரஹ்மான் வந்து தெரிக்க விட்டுருக்காரு. எஸ்டிஆர் ஃபேன்ஸ் இந்த படத்தை வந்து கொண்டாடுவாங்க. ஸோ படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ.